சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் மலையாளத்தில் இந்த வருஷம் வெளியாகி வசூல் சாதனை செஞ்ச ஆவேஷம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேலையில் போகிற ஓனானை பிடிச்சி வேட்டியில் விட்ட மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஒரு கிட்ட உதவி கேட்டு போன மூணு பசங்க ஆனால் இதுக்கப்புறம் எதிர்பாராமல் நடந்த விஷயங்களை காமெடியாவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்க தரமான படம் இது ஃபகத் ஃபாசில் வழக்கம் போல மாறுபட்ட நடிப்பில் இந்த படத்துலேயும் பட்டையை கிளப்பியிருப்பார் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க பெங்களூரில் இருக்க ஒரு காலேஜ் இங்கே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக பிபி அப்படின்னு ஒரு பையன் அந்த அம்மாவோட வந்திருக்கான் அதே மாதிரியே இவன் ஊரை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அந்த நேரம் லோக்கலில் பிஜி ஹாஸ்டல் வச்சுருக்க ஒருத்தர் வராரு பசங்களை காலேஜ் ஹாஸ்டலில் மட்டும் விடாதீங்க இங்கே ஒரே குடி கும்மாளம்னு இருப்பாங்க அடிதடி பிரச்சினையெல்லாம் அதிகமாக இருக்கும் நான் வெளியே கம்மி செலவில் ஒரு பிஜி வச்சுருக்கேன் அவங்கள அங்கே விட்டுருங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு பிரெயின் வாஷ் பண்ணேன் இதனால் பேரண்ட்ஸு மூணு பசங்களையும் லோக்கலில் இருக்க ஒரு பிஜி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மூணு பசங்களுமே அடிப்பாங்கன்றது தெரிய வருது இதை வச்ச மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இருக்க எல்லாருமே படிக்க வரல குடிக்க வந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமாக குடிச்சிக்கிட்டும் தம் அடிச்சுக்கிட்டும் இருக்காங்க இன்னொரு பக்கம் காலேஜில் ரேகிங் பிரச்சனை வேறு பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது சீனியர் ஆளுங்க ஜூனியர் பசங்களை கூப்பிட்டு ஆட சொல்லி பாட சொல்லி டார்ச்சர் இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து பிபியும் ஃப்ரெண்ட்ஸும் ஒதுங்கி போக அப்போ ஹாஸ்டலில் இருக்க ஒரு பையன் என்னை இன்னைக்கு சீனியருங்க கூப்பிட்டு ரேகிங் பண்ணி பயங்கரமாக கலாச்சிட்டாங்கன்னு அழுதுகிட்ருக்கான் இதை கேட்டு இந்த மூணு பேரில் ஒருத்தன் நாளைக்கு நமக்கும் இந்த நிலமை வரக்கூடாது நம்ம பிஜி ஹாஸ்டலில் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட் இயர் பசங்க இருக்கும் நாம் எங்கே போனாலும் காலேஜுக்குள்ளே ஒற்றுமையாக போனால் சீனியருங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல இதனால் இந்த பிஜியில் தங்கியிருக்க பசங்கள் எல்லாரும் காலேஜுக்குள்ளே எங்கே போனாலும் ஒத்துமையாக போகிறாங்க இதை பார்த்து சீனியருங்கெல்லாம் கடுப்பு ஆகுறாங்க சீனியர் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு பேர் என்னென்னு கேட்டார் சொல்ல முடியாது போடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நாம் கெத்து தானேன்னு கேட்குறான் இதை கேட்டு இன்னொருத்தன் எதுக்குடா அப்படி சொன்னேன் பேரைக்கேட்டால் சொல்ல வேண்டியதானன்றான் நீ என்ன சொல்லியிருக்க சீனியருங்களை மதிக்க தேவையில்ல நம்ம பிஜியில் இருக்க ஜூனியருங்கெல்லாம் கெத்துன்னு சொன்னல அப்புறம் எதுக்கு பயப்படணுன்னு கேட்குறான் ஏன்டா அதுக்குன்னு பேரக்கேட்டாக கூட சொல்ல மாட்டியா தேவையில்லாமல் இப்படியெல்லாம் ஏன்டா பிரச்சனையை கூப்பிட்றான்னு இன்னொருத்தன் சொல்கிறான் அந்த நேரத்தில் சீனியருங்க ரெண்டு பேர் பைக்கில் வராங்க டெய் மரியாதை வந்து வண்டியில் ஏறுடான்னு அந்த பையனை கூப்பிடுறாங்க இதில் பின்னாடி ஒருத்தன் குள்ளமாக காமெடியாக இருக்கான் அவனும் மிரட்டுறான் இதை கேட்டு இந்த பிபின்ற பையன் லைட்டாக சிரிக்க இதை கேட்டு பின்னாடி உக்காந்துருந்தவன் கடுப்பு ஆகிறான் ஆனால் நிமிந்து பார்த்தா ஃபஸ்ட் இயர் பசங்க இருந்து எல்லாரும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பிரச்சனை வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஆனால் இதில் பின்னாடி உக்காந்துருக்கானே இவன் பேர் குட்டி இவன் தான் சீனியருங்க எல்லாருக்கும் லீடர் முறைச்சிக்கிட்டே போகிறான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பிபியும் ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லாமல் சீனியரை பகைச்சிக்கிட்டோம் இன்றைக்கி நைட்டு அவங்க நம்மளை தேடி வந்தாலும் வருவாங்க நாம் உஷாராக இருக்கணும் கையில் கிடச்சா ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான் இதனால் ஃபஸ்ட் இயர் பசங்கள் எல்லோரும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சீனியருங்க வந்தால் எதிர்த்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆனால் திடீர்னு நடு ராத்திரி கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே சீனியருங்க பைக்கில் வராங்க பிபி அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு அந்த மூணு பேரை மட்டும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க வயந்து போன இவங்களும் காரில் ஏற மூணு பேர் சட்டையும் கலட்டி காரில் போகும்போது அடிச்சுக்கிட்டே போகிறாங்க இப்போ அவங்க இடத்துல வச்சு மூணு பேரையும் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க என்ன பார்த்தா நக்கெல்லாம் சிரிக்கிறீங்கன்னு பைக்கில் பின்னாடி உக்காந்துட்டு வந்தானே அந்த குட்டி தான் செமையாக போட்டு வெறி தீரை அடிக்கிறான் இப்படியே ஒரு ரெண்டு நாள் இவங்கள வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து இனிமேல் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு ஜூனியர் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்டு இந்த மூணு பேரில் நடுவில் உக்காந்துருக்கான் இல்லையா இவன் செம கடுப்பாகிறான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸா உங்களை பார்த்துக்கிறேண்டான்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறான் இப்போது அந்த பிபியோட அம்மா ஃபோன் பண்ணி நல்லா இருக்குல்ல ரெண்டு நாளாக நீ ஃபோனை எடுக்காமல் இருக்கவும் அம்மா பயந்துட்டம்பா பார்த்து ஜாக்கிரதே இருன்னு சொல்கிறாங்க இந்த பிபியும் இனிமே நான் ஒழுங்காக படிக்க போகிறேன் சீனியரோட எல்லாம் மறந்துட போகிறேன்னு சொல்கிறான் ஆனால் இன்னொருத்தன் பட்ட அசிங்கம் இல்லைன்னு ஆயிருமா லோக்கலில் நமக்கு சப்போர்ட் இல்லைன்னு தானே அவனுங்க ரொம்ப ஆடினானுங்க முதல்ல பெங்களூர்லேயே இருக்க ஒரு பெரிய ரவுடியை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரவுடி சப்போர்ட்டோட அவனுங்களை அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ அதனால் ரவுடிங்கெல்லாம் பாருக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு தினமும் சாயந்தரம் ஒவ்வொரு பாராக ஏறி இறங்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த சீனியர் குட்டி காலேஜில் ஃப்ரெண்ட்லியாக கை காமிச்சா இவங்களும் சிரிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வஞ்சம் வச்சுருக்காங்க இப்படியே பார் பாராக ஏறி இறங்க எந்த ரவுடியுமே ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க முடியல கடைசியாக மயூரின்னு சொல்லிவிட்டு இந்த ஊரில் ஒரு பெரிய பார் இருக்குது இந்த பார் ஓனர் மேலே நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் பிடிச்சிட்டா சீனியருங்களை அடித்து நம்ம கெத்து காமிக்கலான்னு சொல்லி இந்த பாருக்குள்ளே வராங்க ஆனால் இந்த பார் ஓனர் ரெண்டு பவுன்சரோட வராரு இவங்க பேசலான்னு வந்தால் கூட அந்த பவுன்சருங்க மூணு பேரையும் ஓரமாக தள்ளி விட்டுறாங்க இந்த எல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு மூணு பேரும் யூரின் பாஸ் பண்ணிட்டுருக்க அந்த நேரம் ஒருத்தர் பசங்களா தம்புக்கு நெருப்பு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வாயாலே சிகரெட்டை பற்ற வைக்கிறாரு இது வேறு யாரும் இல்லை நம்ம ஃபகத் வாசில் தான் இவர் பேர் ரங்கா இவர் பேச்சு கெட்டப்பெல்லாம் இந்த பிபிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பாருன் மலையாளி தான் அவன் ஆனால் இவன் ட்ரெஸ்ஸும் கழுத்தில் போட்டிருக்க நகை நட்டும் நம்ம மலையாளிங்க மானத்தையே வாங்குறான்னு சொல்லி ரங்காவை பற்றி தரக்குறைவாக பேசிக்கிட்டு தான் போகிறாங்க இப்போ ரங்கா பாருக்குள்ளே இருக்க ஒரு தனி டேபிளில் உட்காந்துருக்காரு அந்த நேரம் ஒரு சப்ளையர் வந்து ரங்காவுக்கு வணக்கம் வச்சு ஆர்டரெல்லாம் எடுத்துகிட்டு போக என்னடா சப்ளையர் வணக்கம் வைக்கிறான் ஒருவேளை அவன் பெரிய ஆளாக இருப்பானுன்னு நினைக்கிறாங்க அந்த நேரம் பார் ஓனரே வந்து கை கட்டி பனிவாக குனிஞ்சு பேசுகிறாரு ரங்கா அவன் முகத்தை கூட பார்க்காம சரி சரி போன்னு கை அசைக்கிறாரு ஸோ இதையெல்லாம் வச்சு ரங்கா பெரிய தாதான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது தெரியாமல் அந்த ஆள் பேசும்போது கூட நம்ம மதிக்கவே இல்லையே எப்படியாவது இவரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இந்த மூணு பேரில் பிபி இருக்கான் இல்லையா இவனை அமிச்சு விடுறாங்க இந்த பிபி போய் தயங்கிக்கிட்டே நிற்க கரெக்டாக ரங்காவே அவனை கவனிச்சிடுறாரு எடா மோனே எப்பட்றாருங்க பாத்ரூமில் பார்த்தோம்ல எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க அடிக்கலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்றாரு மூணு பசங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுது ஆனால் மேற்கொண்டு இவங்க கிட்ட காசு இல்லைன்னு ரங்காவுக்கு தெரிய வருது உடனே இவர் இங்கே பாருங்க இந்த பசங்க ஏன் பசங்க இனிமேல் அவங்க என்ன சரக்கு கேட்டாலும் கொடுக்கணும் புரியுதான்னு சொல்கிறாரு அப்போ தான் தெரியுது பாரில் சுற்றி இருக்க ஆளுங்க எல்லாமே ரங்காவோட ஆளுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ரங்கா மிகப்பெரிய தாதான்னு இவங்களுக்கு புரியுது சந்தோஷப்படுறாங்க ரங்கா வச்சு அந்த சீனியர் பசங்களை அடித்து ஓட விடணும்னு பிளான் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தினமும் சாயந்தரமும் பாருக்கு வராங்க ரங்கா கேங்கோட நல்லா பேசி பழகி சரக்கு அடிக்கிறாங்க அப்போ ரங்கா கேங்கில் அம்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரங்காவுக்கு ரைட் ஹேண்ட் ஒருத்தான் இருக்கான் அவனை கூப்பிட்டு ரங்கா மூணு பசங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இப்படியே தினம் தினம் விடிய விடிய குடி கும்மாலம் ஆட்டம் பாட்டோடனே பாரே ஒரே ஜாலியாக ரகலையாக போய்கிட்ருக்கு அப்போ இந்த பசங்களில் வர்த்தன் ஆமாண்ணே நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறான் ரங்காவும் அதெல்லாம் நிறையா இருக்கு இதை நான் சொன்னால் நல்லா இருக்காது அம்பான் அந்த சம்பவத்தை நீ சொல்லுன்னு சொல்கிறாரு உடனே இந்த அம்பானும் ரங்கா அண்ணனோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறான் அதாவது ஆரம்பத்தில் ரங்கனை ஒரு ஜூஸ் கடையில் வேலை பார்த்துருப்பாரு அங்கே ஒரு சின்ன அடிதடி ஆயிருக்கும் இதை பார்த்து ரெட்டி அப்படின்னு ஒரு தாதா இது வேறு யாரும் இல்லை நம்ம மன்சூர் தான் அவர் ரங்கனை என்கிட்ட வேலைக்கு வான்னு கூட்டிகிட்டு போயிருப்பாரு ரங்கனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது பாட்டில் ஓப்பன் பண்ணுற அந்த ஓப்பனர் இருக்கு இல்லையா அதையே ஒரு பக்கம் கத்தி மாதிரி வச்சுருப்பார் இதை வச்சு தனியாகலாம் எத்தனை பேர் இருந்தாலும் பயப்படாமல் எல்லாரையும் போட்டு தள்ளுவார் ஒரு முறை கோவத்தில் ரங்கன் தான் சொந்த அண்ணனையே கொன்று வீட்டுக்குள்ளே புதைச்சிருப்பார் இதையெல்லாம் பார்த்து இவங்க அம்மா மனசு நொந்து போயிடுவாங்க நீ என்னைக்கு திருந்தி பழையபடி ஆகுறியோ அன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசுவேன் அது வரைக்கும் என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிருப்பாங்க ஆனாலும் ரங்கா திருந்தி இருக்கலாம் மாட்டார் மாறா தனியாக தொழில் ஆரம்பிக்கலான்னு முயற்சி பண்ணி தான் பாஸ் ரெட்டி கிட்டே சொல்லிவிட்டு இவர் தனியாக பிரிஞ்சு வந்திருப்பார் அதுக்கப்புறமா தான் பாஸ் ரெட்டியோட ட்ரெஸ் கோடை அப்படியே இவர் காப்பி அடிச்சிருப்பாரு அதே மாதிரியே வெள்ளை சட்டை பேண்ட்டு உடம்பு முழுக்க நகை போட்டுட்டு சுற்றுவார் ஆனால் ரெட்டிக்கு இவர் மேலே காண்டு நம்ம கிட்டே இருந்து போய் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் பெரிய ஆகிட்டானேன்னு கோவம் இந்த சம்பவத்தை எல்லாம் அம்பான் இந்த மூணு பசங்கக்கிட்டே சொல்ல பசங்களும் ஆமாம் ரங்க அண்ணன் கொலை பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க அம்பானும் நான் நேரில் பார்த்ததில்ல ஆனால் நேரில் பார்த்தவங்க சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதே மாதிரியே ரங்க அண்ணன் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்காரு யாரையும் அடிக்க மாட்டேன்னு அதனால் எந்த பிரச்சனையிலையுமே அவர் நேரடியாக யாரையும் அடிக்க மாட்டாருன்னு வேறு சொல்கிறான் இதை கேட்ட மூணு பசங்களுக்கு சந்தேகம் ரங்கனை பார்த்தா உண்மையிலே ரவுடி மாதிரி தெரியலை உண்மையிலேயே ரங்கனை நம்பலாமா அவன் நமக்கு உதவி பண்ணுவானா அவன் ரவுடி ஓடிதானான்னு இவங்க மனசுக்குள்ளே பல கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நேரம் ரங்க இவங்களுக்கு கால் பண்ணுறாரு இன்றைக்கி ஒரு சின்ன அடிதடி நீங்கள் சண்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கல்ல ராத்திரி வந்துடுங்கன்னு சொல்கிறாரு இப்போ ராத்திரி ரங்க ஆளுங்களோட ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேர் அடிக்க இவங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் போயிருக்காங்க ரங்க அடிப்பாருன்னு இவங்க எதிர்பார்க்க ரங்க அரையிற மாதிரி போகிறாரு நான் தான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு தெரியும்ல நீ அடி அம்பான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவனை கை காட்டுறாரு இப்போ சுற்றி ஆளுங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஆறு பேர் அடிக்கிறாங்க ஆனால் இப்போ ரங்க யாரையும் அடிக்க மாட்டுறாரு இப்படி அடி அப்படி அடின்னு ஐடியா மட்டும்தான் கொடுக்குறாரு இதனால் இந்த பசங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது ஆனாலும் ரங்க கேங்கோட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ராத்திரி இந்த அம்பான்னு இருக்கான் இல்லையா அவன் சட்டையை கல்லட்டி இந்த பசங்கக்கிட்ட முதுகை காமிக்கிறான் என் முதுகில் எத்தனை தழும்பு இருக்குது பாருன்னு சொல்கிறான் இந்த பையனும் எண்ணிட்டு பதினஞ்சு இருக்குன்னு சொல்ல இந்த பதினஞ்சாவது தலும்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அப்போ தூரத்துலேருந்து ரங்க சொல்கிறாரு ஒரு நாள் நாம் எல்லாம் டம்ஷர் ஆட்ஸ் கேம் விளையாடும் போது நீ மோகன்லால் படத்து பேரை தப்பாக சொல்லிட்ட அதனால அருவாளை வச்சு நான் தான் உன் முதுகில் ஒரு போடு போட்டேன் அதில் வந்த தலும்பு தான் மறந்துட்டியான்னு கேட்குறாரு இதை கேட்ட அம்பானோ ஆமாம் ஆமாம் இப்போதான் என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்கிறான் இந்த பசங்க இதுக்கெல்லாமா வெட்டுவாங்கன்னு சொல்லி காமெடியாக தான் யோசிக்கிறாங்க இந்த சீனுக்கு ஒரு காரணம் இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க பின்னாடி கனெக்ட் வரும் அன்னைக்கு ராத்திரியும் மூணு பசங்கள் ஃபுல்லாக சரக்கு அடித்து மட்டையாக அம்பன் தான் அவங்கள ஹாஸ்டலுக்கு கொண்டு வரான் ஆனால் ஹாஸ்டல் வாடணும் இது என்ன சத்திரம் நினச்சிங்களா நினச்ச நேரத்துக்கு வரதுக்கு உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு இதனால் இந்த ரங்கன் தன்னுடைய ஒரு வீட்டையே அந்த மூணு பசங்களுக்கும் கொடுத்துட்றாரு கண் கண்முழித்து பார்த்தா வேறு இடத்துல இருக்காங்க ரங்கன் கால் பண்ணுறாரு ஹாஸ்டலில் உங்கள விட மாட்டேன்னு சொன்னான் அவன் என்ன விடுறது இது என்னோடய வீடு தான் நீங்கள் தாராளமாக தங்கிக்கோங்க போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு பார்த்தா வீடு ஃபுல்லாக சரக்கு பாட்டிலாக அடுக்கி வச்சுருக்காரு எல்லாம் உங்களுக்கு தான் வெளியே ஒரு பைக் நிற்கிது பாருங்க அதுவும் உங்களுக்கு தான் இனிமேல் காலேஜுக்கு நீங்கள் இந்த புல்லெட் வண்டியில் தான் போகணும்னு சொல்கிறாரு பசங்கள் மூணு பேரும் காலேஜுக்கு புல்லெட்டில் வராங்க ஆனால் அந்த சீனியர் குட்டி இருக்கானே அவன் ஃபஸ்ட் இயர் பசங்கள்லாம் புல்லெட்டில் வரக்கூடாது நாளையிலேருந்து வண்டியை வீட்டில் விட்டுட்டு வரீங்க புரியுதான்னு சொல்லி வான் பண்ணுறான் இதில் மூணு பேர் செம்ம கேண்டாயிட்றாங்க இதுதான் சரியான நேரம் ரங்க அண்ணங்கிட்ட சொல்லி முதல்ல இவனுங்களை வலிக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க இப்போ அன்னைக்கு சாயந்தரம் பாரில் குடிக்கும்போது போது ரங்க அண்ணன் நம்ம மேலே தம்பி தம்பின்னு பாசமாக இருக்கார் சீனியருங்க நம்மளை அடித்ததெல்லாம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாரோன்னு சொல்லி வேணும்னே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இதில் கடுப்பான ரங்க உங்கள் மேலே கை வச்சானுங்களா அது வாங்க இப்போயே அவங்கள ஒரு வழி பண்ணலான்னு கிளம்புறாரு ஆனால் அதில் ஒருத்தன் அண்ணா இப்போ வேணாம் நாளைக்கு காலேஜில் வச்சு அடித்தாதான் கெத்தா இருக்குன்னு ஐடியா சொல்கிறான் ரங்கனும் அதுவும் சரிதான்றாரு இப்போ மறுநாள் ஹோலி பண்டிகை காலேஜில் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த நேரம் ரங்க அவருடைய அல்லக்கை அம்பான் இவங்க ரெண்டு பேர் மட்டும் வராங்க என்னென்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க மற்றவங்கெல்லாம் வரலையான்னு கேட்க ஹோலி பண்டிகைக்கு எல்லாேருக்கும் லீவு கொடுத்துட்டேன் உங்களுக்கு உங்கள் சீனியரை தானே அடிக்கணும் அதுக்கு நானும் அம்பானுமே போதும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு ஆனாலும் பசங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த சீனியர் குட்டிக்கு கால் பண்ணுறாங்க அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டி இப்போ ஆம்பளையாக இருந்தால் வாடான்னு கூப்பிடுறாங்க கடுப்பான அந்த சீனியரும் தான் கேங்கோட ஆக்ரோஷமாக ஓடி வர வந்த வேகத்தில் அந்த மூணு பசங்கள ஒருத்தனுக்கு ஒரு அற விடுறாங்க இதை பார்த்த ரங்கா ஆக்ரோஷமாக அடிக்கிற மாதிரி பாஞ்சு வராரு ஆனால் இப்போவும் இவர் அடிக்கலை இவரை முந்திக்கிட்டு அம்பானும் இன்னும் ரெண்டு நார்த் இந்தியன் பசங்களும் ஓடி வராங்க இந்த பசங்க ரெண்டு பேரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே பூந்து தாறு மாற சீனியர்களை அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அம்பானும் அவங்கள போட்டு பட்டையை கிளம்புறாரு ஆனால் ரங்க இப்போயும் அடிக்காமல் அவனாடி அடி அப்படி அடி இப்படி அடின்னு இவங்க ஆளுங்களுக்கு ஐடியா மட்டும்தான் கொடுக்குறாரு கடைசியில் அம்பானும் அந்த ரெண்டு நார்த் இந்தியன் பசங்களும் சீனியருங்க எல்லாரையும் அடித்து போட்டுறாங்க இப்போ ரங்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு இந்த மூணு பேரும் ஏன் தம்பிங்க இவனுங்க மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் உங்கள் எல்லாேருக்கும் இதே நிலமை தான் சொல்லி வான் பண்ணுறாரு இந்த இடத்துல இன்ட்ரவல் இப்போ செகண்ட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னால் அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் வாங்க செகண்ட் ஆஃப்குள்ளே போகலாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மூணு பசங்களும் காலேஜில் செம கெத்தாயிடுறாங்க சீனியர் குட்டி அவங்க ஏங்க எல்லாரும் இவங்கள பார்த்தாலே பயந்து ஒதுங்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் வழக்கம் போல் மூணு பசங்களும் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாக அன்னைக்கு ரூமுக்கெல்லாம் போகாமல் ஒதுக்குப்புறமா காரை நிறுத்திட்டு எல்லாரும் தூங்குறாங்க மறுநாள் காலையில் இந்த மூணு பசங்களில் பிபி இருக்கான் இல்லையா அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க ரங்கம் தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு அம்மாவும் நீ ரங்கம் தானப்பா பிபி உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் அண்ணன் மாதிரின்னு சொன்னா பசங்களை நல்லா பார்த்துக்கோப்பான்னு சும்மா பேச்சு வாக்கில் அவர் விட்டு போடுறாங்க ஆனால் இதை கேட்டு ரங்க ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாரு பசங்க நம்மளை இவ்வளோ உயர்வான இடத்துல வச்சுருக்காங்களான்னு நினைக்கிறாரு நான் பார்த்துக்கிறோமா கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு இப்போ இந்த காலேஜோட பிரின்சிபல் மூணு பசங்களையும் கூப்பிட்றாரு ஏன்டா சீனியர்களோட பிரச்சனைனா நீ மேனேஜ்மெண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் வெளியிலேருந்து ரவுடியை கூப்பிட்டு வந்து அடிப்பியா உங்கள் மூணு பேரையும் காலேஜை விட்டு தூக்க போகிறேன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி பிபியோட அம்மா உட்பட மூணு பேரண்ட்ஸுக்கும் கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறாரு உங்கள் பசங்க சரியாக படிக்கிறது இல்லை ரவுடித்தனம் பண்ணுறாங்க டிசி வாங்கிட்டு போங்கன்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு உடனே பிபி தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணுறான் ஆனால் அவங்களும் டே உங்கள் பிரின்ஸ்பல் ஃபோன் பண்ணாரு இங்கிலீஷில் என்னென்னமோ சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியலடான்னு சொல்கிறாங்க இப்போதான் இவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது மற்ற ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸுக்குமே இங்கிலீஷ் சுத்தமாக புரியலை ஸோ எப்படியே தப்பிச்சோன்னு நினைக்கிறாங்க இப்போ திரும்ப பிரின்ஸ்பல் கிட்டே வந்து ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு கெஞ்சி கேட்க இவரும் சரி ஒரு சான்ஸ் தரேன் ஆனால் வர செமஸ்டரில் அரியர் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணும் இல்லைன்னா நான் இங்கிலீஷில் பேசின விஷயத்த உங்கள் அப்பா அம்மா கிட்ட மலையாளத்தில் பேசுவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லி வான் பண்ணுறாரு எப்படியோ ரங்கனை வச்சு சீனியருங்களை அடித்து காலேஜில் கெத்தாக ஃபார்ம் ஆயாச்சு இனிமேல் ரங்கனோட தயவு நமக்கு தேவையில்லை இனி வந்த வேலையை பார்த்து படித்து டிகிரி வாங்குகிற வழியை பார்ப்போன்னு இந்த மூணு பேரும் முடிவெடுக்கிறாங்க இதை எப்படி ரங்கண்ணங்கிட்ட சொல்கிறதுன்னு மூணு பேரும் தங்கிக்கிட்டே உட்காந்துருக்க ரங்க ஒரு பிஸ்னஸ் டீலிங் விஷயமா கட்ட பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காரு அந்த நேரம் ரங்கனுடைய முன்னாள் முதலாளி இருக்காரு இந்த ரெட்டி அவருடைய ஆளுங்க சுத்து போட்டுறாங்க இதை கவனிச்ச அம்பான் அண்ணா முதல்ல வண்டியில் ஏறுங்கன்னு சொல்ல இப்போ அங்கிருந்து ரங்க தான் காரை ஓட்டுறாரு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சேசிங் எல்லாம் நடக்குது ஆனால் இப்போ ரங்க யாரையும் அடிக்கலை அப்படி இப்படின்னு அடிபட்டு வெட்டெல்லாம் வாங்கி கடைசியாக எல்லாரும் எஸ்கேப் பார்க்குறாங்க பசங்க மூணு பேரும் பயந்து போயிடுறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்த உடனே ரங்கன்னு அம்பானும் நல்லா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிக்கிறாங்க என்னடா இருந்தாலும் சைக்கோ மாதிரி பண்ணுறான்னு சொல்லி பசங்க மூணு பேரும் இன்னும் பயந்து போயிடுறாங்க ரங்க அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரவுடிங்க வாழ்க்கையில் சாதாரணம் இன்னும் பெரிய பெரிய சம்பவம்லாம் காத்திருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு மறுநாள் மூணு பசங்களும் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் ரங்கனோட ஆளுங்க மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு போங்கன்னு அம்பான்னு சொல்கிறான் உள்ளே வந்து பார்த்தா ரங்க ரெண்டு செக்ஸ் ஒர்க்கரை கூட்டிகிட்டு வந்து பசங்கள் ரூமுக்குள்ளே தள்ளிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா பசங்களான்னு சொல்லி கதவை சாத்திடுறாரு இந்த ரெண்டு ஆண்டிங்களும் பசங்களை நெருங்கி வந்து பயங்கரமாக செடியூஸ் பண்ண பார்க்குறாங்க ஆனால் இவனுங்க எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி தெரித்து ஓடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஆண்டி சொல்கிறாங்க பசங்கள்லாம் வெர்ஜின்னு சொல்லிட்டு ரங்கனும் டே பசங்களா இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இதெல்லாம் பண்ணதே இல்லையான்றாரு அதுக்கு அம்பானோ என்ன உனக்கு இவ்வளோ வயசாச்சு நீயே என்ன வெர்ஜினாக தான் இருக்க நீ பசங்களை கேட்குறியான்னு சொல்லி கலாய்கிறான் அந்த நேரம் ரங்கனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இவர் எதிர்பார்த்தபடி ஒரு பிஸ்னஸ் நடக்கலைன்னு தெரிய வருது இதில் ரங்க செம சூடாயிடுறாரு இதே கடுப்பில் இவர் இருக்க ரங்க அண்ணன் மூடு சரியில்லை நாம் இப்போதைக்கு இதை பற்றி அவர்கிட்ட எதுவும் பேச வேணான்னு மூணு பசங்களும் அமைதியாகிறாங்க ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட அம்பான் ரங்க அண்ணன் டென்ஷனாக இருக்காரு அவரை கூல் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அண்ணே நாம் எல்லோரும் சேர்ந்து டம்ஷர் ஆட்ஸ் கேம் ஆடுவோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் ஆச்சேன்னு சொல்கிறான் ரங்கனும் சரின்னு சொல்கிறாரு இப்போ முதல்ல அம்பான் நடித்து காமிக்கிறான் இவன் நடித்து காமிச்சா படத்து பேரை எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க அடுத்ததான் அந்த மூணு பசங்களில் ஒருத்தன் இருக்கான் அவனும் நடித்து காமிக்கிறான் இதையுமே ரங்கன் கண்டுபிடிச்சிடுறாரு இப்போ கடைசியாக ரங்கனோட டேர்னு ரங்கன் வந்துட்டு ரெண்டு கத்தி எடுக்கிறாரு இவர் சொல்ல வேண்டிய படத்தோடைய பேர் சோட்டா மும்பை சோட்டானா சின்னது இல்லையா ஸோ ஒரு பெரிய கத்தி ஒரு சின்ன கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு இவர் நடித்து காமிக்கிறாரு இதை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பையன் பிபி ஆனால் ரங்கன் என்னதான் நடித்து காமிச்சாலும் இவனால் கண்டுபிடிக்கவே முடியல இதில் ரங்கன் கடுப்பாயிடுறாரு டேய் ஒழுங்காக கவனி இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துரும்னு சொல்கிறாரு சொல்லிட்டு மறுபடியும் இவர் நடித்து காமிச்சுக்கிட்டே இருக்க அந்த நேரம் சைடில் அம்பான்னு ஒதுங்கி போகிறான் அவன் முதுகை பார்க்கும்போது அந்த பையனுக்கு ஞாபகம் வருது முன்னாடி ஒரு சீனில் அம்பான் முதுகில் இருக்க காமிச்சான் இல்லையா அப்போ கூட ரங்க இந்த டம்ஷராட்ஸ் கேமை ஒழுங்காக விளையாடாததால் முதுகிலே வெட்டிட்டாருன்னு சொன்னாங்களே அதெல்லாம் அந்த பையனுக்கு ஞாபகம் வருது அப்போ ஒழுங்காக பதில் சொல்லனா ரங்க நம்மளையும் வெட்டிடுவாரோன்னு இவன் பயந்து போகிறான் ரங்கனோ டேய் அவன் முதுகு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க ஒழுங்காக கண்டுபிடி இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துருன்னு சொல்லி திரும்ப திரும்ப நடித்து காமிக்கிறாரு ஆனால் பிபியால் கண்டுபிடிக்கவே முடியல கண்ணெல்லாம் கலங்கி பயந்து போய் உக்காந்துருக்கான் ஆனால் இவன் பக்கத்தில் இருக்க ஆண்டி அப்படி இப்படின்னு சோட்டா மும்பைன்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரங்கன்னு சந்தோஷப்பட பிபிக்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான் இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறமா இந்த பிபி நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வரான் அங்கே இருக்க செவுறு இருக்கு இல்லையா அதை போட்டு சுரண்டான் இந்த வீடு ரங்கை இவங்களே கிஃப்டாக கொடுத்த வீடு தானே முன்னாடி ரங்கனோட கதையை அந்த அம்பான்னு சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது ரங்க தான் சொந்த அண்ணனே கொன்னு வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டாரு அந்த ரத்தம் செவ்வரி முழுக்க தெரிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான் ஆனால் இந்த பசங்க அதை காமெடியாக தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த செவத்தை சுரண்டும் போது தான் தெரியுது உள்ளுக்குள்ளே கரை அப்படியே இருக்கு மேலே புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கார்பெட் இருக்குது அதை தூக்கி பார்த்தா உள்ள டெட்பாடியை புதைச்சதுக்கான சிமெண்ட் போட்டு பூசுன அடையாளம் இருக்குது இதை பார்த்து மூணு பசங்களுக்கும் புரிஞ்சு போயிடுது ரங்க உண்மையிலே பெரிய ரவுடி அண்ணனை கொண்டு புதைச்சாருன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு இதில் கத்திக்கிட்டு தெரித்து மூணு பேர் வெளியே ஓடுறாங்க அப்பங்க வந்திருந்த ஆண்டி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இந்த பையனும் ஆண்ட்டி எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்றைக்கி நைட்டு துணைக்கி இருக்க முடியுமான்னு கேட்குறான் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி மூணு பேர் கூடையும் தூங்குறாங்க இதுக்கப்புறம் பசங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க ரங்கனை விட்டு போறேன்னு சொன்னால் ரங்க எங்கே நம்மளையும் கொண்டுருவாரோன்னு பயமாக இருக்குது ஆனால் ரங்கம் கூட இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு பயமாக இருக்குது அந்த நேரம் ரங்கனுடைய பழைய முதலாளி ரெட்டி இருக்கார் இல்லையா அவர் இந்த மூணு பசங்களையும் கிட்னாப் பண்ணிட்டு வராரு நீங்கள் அந்த ரங்கனுக்கு ரொம்ப க்ளோஸ் தானே உங்களை அடித்து அவன் வருவான் இல்லைன்னு கேட்குறாரு இதில் அந்த மூணு பேரில் பிபி செம்ம நினச்சிட்டு இருக்கீங்க ஆள் ஆளுக்கு அவன் என்னடானா எங்களை மிரட்டுறான் நீயும் மிரட்டிகிட்டு இருக்க எங்களை பார்த்தா இழுச்சாய மாதிரி தெரியுதா எங்களுக்கே அந்த ரங்கனை பிடிக்காதியான்னு சொல்கிறான் இந்த ரெட்டியும் உனக்கு அவனை பிடிக்காதா எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு போய் அவன் பெரிய ரவுடி ஆகிட்டான் என் ட்ரெஸ் கோடெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான் இப்போ நான் வெள்ளை சட்டை பேண்ட்டு போட்டால் கூட ரங்கனை நான் காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க ரங்க யாரையும் அடிக்க மாட்டேன்னு தான் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கான் என்னோடய விஸ்டிங் கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க அவன் என்னைக்காவது தனியாக சிக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறான் இப்போ ரங்கங்கிட்ட வேலை பார்த்த அந்த ரெண்டு நார்த் இந்தியன் பசங்களும் தப்பிச்சு ஓடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் கடுப்பான ரங்க எனக்கு விசுவாசமாக இருந்தால் நான் என்ன வேணால் செய்வேன் என்னை விட்டு போக நினச்சா அவ்வளோதான் இவனை போட்டு தள்ளுன்னு சொல்லி அம்பாங்கிட்ட கத்தியை கொடுக்குறாரு இதையெல்லாம் பார்த்து இந்த பசங்க பயந்து போயிடுறாங்க இதில் ரெண்டு பேர் இனி படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை கேரளா போய் எப்படியாவது வேறு டிகிரி படித்தோ இல்லை வேலை செஞ்சோ பொழைச்சிக்கலாம் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு மூட்டையை கட்டுறாங்க ஆனால் இந்த பிபி உறுதியாக இருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த நார்த் இந்தியன் பசங்க நல்லா சண்டை போடுவாங்க ரங்கனுக்கு அவங்க தேவை இருக்குது ஆனால் நம்மளால் ரங்கனுக்கு ஒரு தேவை இல்லையே ஒரு ஐடியா பண்ணுவோம் ஒரு ஒரு வாரம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு தலைமறைவாயிருவோம் ரங்க ஒன்று ரெண்டு நாள் நம்மளை தேடுவார் அதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுவார்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் இருக்க தும்கூர் அப்படிங்கிற ஊரில் இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தா இருப்பான் அங்கே போய்ட்டு அவங்க கூட ஹாஸ்டலில் தங்குறாங்க ஃபோனை எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க இப்படியே சில நாட்கள் போகுது ஆனால் இங்கே ரங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பசங்களையும் காணோம் என் தம்பிங்க எங்கடா போனாங்கன்னு சொல்லி பெங்களூரில் இருக்க ஒரு ரவுடிங்க விடாமல் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு இது போதாதுன்னு காலேஜுக்குள்ளே பூந்து அந்த சீனியர் இருக்கானுங்களே அவனுங்களை பிடிச்சி வேறு அடி துவம்சம் பண்ணிடுறாங்க இதையெல்லாம் டிவி நியூஸில் இந்த மூணு பசங்களும் கவனிக்கிறாங்க ஆஹா ரங்க நம்மளை விடமாட்டான் போலேன்னு பயந்து போகிறாங்க இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இருந்து கால் வருது பயந்துக்கிட்டே வேறு வழி இல்லாமல் இவங்க காலை அட்டன் பண்ணுறாங்க ரங்கனும் யாருடாது என் தம்பிங்களை கடத்தினது நான் வந்தேன் அவ்வளோதான் சொல்லி மிரட்டுறாரு ஆனால் அதுக்குள்ளே இந்த பிபி அண்ணே நான் தான் பேசுகிறேன் நாளைக்கு நாங்களே ஊருக்கு வரோன்னு சொல்கிறான் இப்போ இவங்களை பார்த்த உடனே ரங்க எங்கடா போனீங்க ஒரு வாரமானு கோபத்தில் அரையிற மாதிரி வராரு ஆனால் இவர் தான் யாரையும் அடிக்க மாட்டார் இல்லையா அதனால் கடுப்பில் இருக்காரு ஆனால் பிபி பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுந்துடுறான் சீனியங்கள அடிக்க எங்களுக்கு ஒரு ரவுடி தேவைப்பட்டான் அதனால தான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருனேன் நீ பண்ணுறதை எல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கு உன்னோட தேவை எங்களுக்கு முடிஞ்சு போச்சு ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான் இதை கேட்டால் ரங்க மனசே உடஞ்சி போயிடுறாரு போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு திரும்பி அம்பானுக்கு கால் பண்ணுறாரு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம ஆளுங்க மொத்த பேரும் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாரு ஒரு வேளை நம்மளையும் கொண்டு இந்த வீட்டிலே புதைக்க போகிறானுன்னு சொல்லி மூணு பேருக்கும் பயம் வந்துடுது ஆனால் அதுக்குள்ளே ரங்கனை போட்டு தெரியலான்னு ஒருத்தன் கத்தி எடுக்கிறான் ஆனால் இன்னொருத்தன் இதெல்லாம் தப்பு வேறு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறான் அப்படியே வெளியே நிற்கிற ரங்கனை காமிக்கிறாங்க இவர் திரும்பி நின்று கண் கலங்கிட்டுருக்காரு இங்கே தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க ரங்க என்ன தான் ரவுடியாக இருந்தாலும் அடிப்படையில் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் தான் அண்ணனை கூட வேறு வழி இல்லாமல் தான் கொலை செஞ்சுருப்பார் ஆனால் கொல்றதுக்கு முன்னாடி கொல்ல போகிறோமேன்னு சொல்லி திரும்பி நின்று அழுதுகிட்டு தான் இருந்திருப்பார் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள் மேலே அன்பாக இருந்திருப்பார் ஆனால் இவனுங்களும் தன்னோட தேவைக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களேன்னு பயங்கரமாக அழுதுகிட்ருக்காரு நம்ம அலறதை யாரும் பார்க்க வேணான்னு சொல்லி கண்ணாடியை போட்டு கவர் பண்ணிக்கிறாரு ஆனால் இங்கே அந்த பசங்க மூணு பேரும் ரங்கனோட அந்த பாளைய முதலாளி ரெட்டி இருக்கான் இல்லையா அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அடுத்த சில நிமிஷத்துலேயே ரெட்டியோட ஆளுங்க மொத்தமாக வந்துடுறாங்க ஆனால் இப்போ கூட ரங்க பசங்களாக உள்ளே இருங்க வெளியே வராதிங்கன்னு சொல்லி இவங்கள தான் சேஃப்டி பண்ணுறாரு இங்கே பாருங்கடா நான் யாரையும் அடிக்க மாட்டேன் தயவு செஞ்சு போயிருங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ரெட்டியோட ஆளுங்க இவரை போட்டு சரமாரியே அடிக்க இனிமே அம்மா எல்லாம் ஃபாலோ பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு இந்த படத்துலேயே முதல் முறையாக ரங்க இப்போ தான் ஃபைட் பண்ணுறாரு ஆனால் பயங்கரமாக தாறு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு இவர் ஸ்டைலில் ஒரு கத்தி வச்சுருப்பாரு அதை வச்சு எல்லாரையும் குத்தி சாக அடிச்சிட்றாரு கடைசி அவங்க பாஸ் ரெட்டி இருக்கா இல்லையா அவனையுமே பயங்கரமாக கொடூரமாக குத்தி சாக அடிச்சிடுறாரு கொன்னதுக்கு அப்புறமா பணத்தை பார்த்து நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அடையாளம் தானே உனக்கு பிரச்சனை உன்னோட அடையாளமே எனக்கு தேவையில்லை வச்சுக்கோடான்னு சொல்லி சட்டையை கலட்டுறாரு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு அதே நேரம் ரங்கனோடைய ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க இப்போ ரங்கன் திரும்பி இந்த மூணு பசங்களையும் முறைக்க டேய் ரங்கம் பேப்பர் ரவுடி இல்லை உண்மையிலே வெறி பிடிச்ச முரட்டு ரவுடி ஓடுங்கடான்னு சொல்லிட்டு மூணு பேரும் வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க ரங்கனோ டேன்னு சொல்லி உள்ளே வந்து கதவை சாத்திக்கிறாரு நான் உங்களை தம்பிங்க மாதிரி நினைச்சா என்ன கொள்ளுறதுக்கு ஆளை வர வைக்கிறீங்களா எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க வெளியே வாங்கன்னு சொல்லி இருக்காரு இவரோட ஆளுங்கன்னு ஜன்னல் கிட்டே கத்துறாங்க இங்கே தான் ரங்கன் எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு உங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைடா மனசை விட்டு பேசலான்னு பார்த்தா எவனுமே என் பக்கத்தில் இருக்க மாட்டீங்க ஆனால் குடிக்கிறதுக்கு கும்மாளம் போடுறதுக்கு மட்டும் எல்லாரும் வந்துடுவீங்க உங்களுக்கு ரங்கன்னா உங்கள் தேவைக்கு மட்டும் தானே நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பண்ணி வீடியோ போட்டால் கூட யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு அலறதே பிடிக்காது ஆனால் எனக்கு இப்போ அழுகு வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி உக்காந்து பயங்கரமாக அழுதுகிட்ருக்காரு இதையெல்லாம் பார்த்து ரங்கனோட ஆளுங்களும் அலறாங்க ரங்கனுக்கு ரைட் ஹேண்ட் இருப்பார் அம்பான் அவர் மட்டும் தனியாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காரு இப்போ ரங்க இதே கடுப்பில் வெளியே வாங்கினான்னு அந்த பசங்க ரூமோட கதவை உடச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் அந்த பையன் பிபியோட அம்மா கால் பண்ணுறாங்க அந்த ரிங்டோன் வேற கேஜிஎஃப் படத்தில் வர அம்மா ரிங்டோன் தான் இப்போ ரங்கன் வேற வழி இல்லாமல் அட்டன் பண்ண அம்மாவும் யார் ரங்கனா தம்பி உன்னை பற்றி பெருமையாக பேசுவான்ப்பா அவங்க பத்திரமா இருக்கணும் நல்லா படிக்கணும் ஓம் பொறுப்புன்னு சொல்கிறாங்க பிபியோட அம்மா இப்படி சொன்ன உடனே ரங்கன் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறாரு இப்போ உள்ளே வந்து இவனுங்க மூணு பேர் என்னடா பண்ணலான்னு தன்னோட ஆளுங்கக்கிட்ட கேட்குறாரு இவனுங்களும் வெட்டுண்ண வெட்டுன்னே கூறு போடுனேன்னு சொல்கிறாங்க ஆனால் ரங்கனும் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணதால் உங்கள் மூணு பேரையும் மன்னிச்சு விட்றேன் என்னை ஏமாற்றினதுக்கு சாரி சொல்லுங்கன்றாரு இவனுங்கள சாரி சொல்கிறாங்க இனிமேல் ஒழுங்காக படிக்கணும் அம்மாக்கிட்ட உங்களை ஒழுங்காக படிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் மன்னிச்சு விட்றேன் பொழைச்சி போங்கன்னு சொல்கிறாரு இப்போது அடுத்த செமஸ்டர் முடியுது ரிசல்ட்டும் வருது இந்த மூணு பேரில் ஒருத்தன் ஆல் கிளியர் பண்ணிட்டான் ஆனால் மீதி ரெண்டு பேரும் ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க ரங்க என்ன பண்ணுவாரோன்னு பயந்துக்கிட்டே வர ரங்கனோட கேங் வந்து நிற்கிறாங்க இப்போ ரங்கன் பழைய ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்றிட்டு புதுசாக தனக்குன்னு பிளாக் அண்ட் பிளாக்கில் வேறு ஒரு ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாய்ஸ் டூல்ஸை எடுங்கன்னு சொல்கிறாரு ரங்கனோட ஆளுங்களும் முதுகிலேருந்து பெரம்பு எடுக்கிறாங்க அடிங்கடாகிவிடுங்களுன்னு சொல்கிறாரு மூணு பசங்களும் தெரித்து ஓடுறாங்க இந்த ஆளுங்களும் மூணு பேரில் ஒருத்தன் அரியர் வச்சாலும் மூணு பேருக்கும் பெரம்படி தான் நில்லுங்கடாடேன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓட ரங்கனும் நில்லுங்கடான்னு சொல்லி துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு ஆக மொத்தம் ரங்கனோட இந்த அன்பு தொல்லைக்கு இல்லவே இல்லை இல்லைன்னு சொல்லி இத்தோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்தில் மிகப்பெரிய பலமே ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு தான் இவர் நெஜ ரவுடியா காமெடி ரவுடியான்னு புரியாத மாதிரி இவர் கேரக்டர் இருக்கும் கிளைமேக்ஸில் தான் ப்ராப்பராக ரிவீல் பண்ணியிருப்பாங்க இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளை வேற ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்